சற்று முன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் திடீர் கைது. ஸ்டாலின் பற்றி அவதூறாக பேசியதால் ஏற்பட்ட விபரீதம். அதிர்ச்சியில் அதிமுகவினர் மிரண்டு போன எடப்பாடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் தமிழ்நாடு அரசையும் அவதூறாக பேசிய வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராக திடீர் உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த நாட்டார் மங்கலத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மக்கள் கலந்து கொண்டார்கள். இதில் கலந்து கொண்ட அதிமுக மாநிலவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சட்டத்துறை அமைச்சருமான சி வி சண்முகம் அவர்கள் தமிழக அமைச்சரவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் மாண்பை குறைக்கும் வகையில் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசியதாக அவர் மீது விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினையும் தமிழ்நாடு அரசையும் அவதூறாக பேசிய வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அக்டோபர் 9ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக திடீர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அப்படி அக்டோபர் 9ஆம் தேதி அமைச்சர் சி வி சண்முகம் கோர்ட்டில் நேரில் ஆஜராகாமல் இருந்தால் உறுதியாக அமைச்சர் சி வி சண்முகம் கைது செய்யப்படுவார் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சி வி சண்முகம் மட்டுமில்லாமல் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் தொடர்ந்து திமுகவையும் ஸ்டாலினையும் விமர்சித்து வருகிறார். இதனால் ஜெயக்குமாரையும் கைது செய்ய திமுக அரசு முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சி வி சண்முகம் திடீர் கைது, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.